கிரீட்டிங் சர்வன் நம்மளும் பிரிலம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்து இருக்கும் எனக்கு என்ன இம்பார்டண்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழக பட்ஜெட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க தமிழக பட்ஜெட் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு கருப்பொருள் இருந்திருக்கும்னா தடையை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பொருளுக்கு கீழே தான் இருந்திருக்கும் தடையை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிறத சொல்லி ஸோ ஒரு ஏழு இலக்குகள் செவன் பில்லர்ஸ் அப்படிங்கறத இங்கிலீஷில் சொல்கிறோம் என்னென்ன ஏழு இலக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி கடைக்கோடி தமிழர் நலன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் மகளிர் நலன்காக்கும் சமத்துவப் பாதை அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் அப்படின்னு சொல்லி ஏழு இலக்குகளோட ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம தமிழக பட்ஜெட் உரை ஸோ திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம் மாதிரியே தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க புதுமை பெண் திட்டத்தில் எப்படி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் வந்திருக்கு சரிங்களா அடுத்தது அது எங்கே கொடுக்குறாங்க உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அப்புறமா நமக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இப்ப மாணவர்களுக்கும் இப்ப கொடுக்க போறாங்க ஆயிரம் ரூபாய் அடுத்தது எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கறது ஒரு டார்கெட் ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு பை டூ தௌசண்ட் தேர்ட்டி ஸோ அதை நம்ம அந்த ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா ஒரு திட்டம் தேவைப்படுது அந்த திட்டத்தின் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ அந்த திட்டத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தது காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க தொடக்க பள்ளிகளில் அனைத்திலும் அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க சரிங்களா அடுத்தது தாய் மாணவர் திட்டம் இந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள நம்ம மேலே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கவங்கள அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த திட்டம் ஓகேங்களா முதலமைச்சரின் தாய்மானவர் என்ற புதிய திட்டம் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஐந்து லட்சம் குடும்பங்கள் இரண்டு ஆண்டுகளில் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஐந்து லட்சம் குடும்பங்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியே எடுக்க போகிறாங்க ஓகேவா ஸோ அதுதான் அந்த தாய்மானவர் திட்டம் அடுத்தது அந்த திட்டத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை சதவீத மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் ரொம்ப கம்மி தான் இந்த குறைவான நம்பர் தான் இதே நம்ம பீகார்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கிட்டே ரெண்டு சதவீதம் தான் இருக்காங்க அவங்களையும் நம்ம வறுமை கோட்டுக்கு வெளியே கொண்டு வரணும் அந்த கோட்டுக்குள்ளே இருக்காங்க பாவர்ட்டி பாவர்ட்டி ரொம்ப பாவ்ட்டியாக இருக்காங்க அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது முக்கியமான அம்சங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் முக்கியமான திட்டங்கள் அதெல்லாம் முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு முக்கியமான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது இந்த கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வட வளர்ச்சிக்காக வட வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க ப்ராட்வே பேருந்து நிலையம் நவீனமயமாக்குறது அதெல்லாம் சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பட்டியலிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் கேள்விகளாக வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நமக்கு தாய் திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தமிழ்

அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகேவா அடுத்தது பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை வந்து எக்ஸாமின் பண்ண போகுது அது சீஃப் மினிஸ்டர் கீழே இயங்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க ஸோ அது ரெண்டும் நமக்கு முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு அடுத்தது அதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு பெரிய அளவில் பெரிய ஒரு முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது இங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கீழடி ஓப்பன் ஆர் மியூசியம் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ அது ரெண்டும் நமக்கு முக்கியமான விஷயங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் நம்ம இந்த வருஷம் போட்டிருக்கோம் இல்லையா பட்ஜெட் அதனுடைய அந்த ஸ்டேட்டஸ் அதாவது அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் இருக்கும் இல்லையா இவ்வளோ வருவாய் வரப்போகுது இவ்வளவு செலவு இருக்க போகுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட வருவாய் அப்படிங்கிறது இவ்வளோ கோடிகள் ரெண்டு கோடிக்கு மேலே ஐ மீன் ரெண்டு லட்சம் கோடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்கு மேலே இருக்குது மூணு லட்சம் கோடி கிட்டே இருக்குது அப்போ வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது கோடி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசாங்கத்துக்கு வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் கோடியே இருச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம் இதுவே நம்ம பர்சன்டேஜாக எடுத்து பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ இந்த ஃபிஸிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது இதே போன வருஷம் பார்த்துட்டோம்னா அது த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஒரு சதவீதம் பாயிண்ட்ல தான் நமக்கு கம்மியாக இருக்கு பட் இது பத்தாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க மாநிலத்துக்கு வருவாய் எப்படி வருது சொத்து வரி சொந்த வரி மூலயமா எப்படி வருது சொந்த வரி அல்லாத வருவாய்கள் எப்படி இருக்கு மானியங்களா எவ்வளவு கிடைக்குது அந்த மாதிரி மத்திய அரசோட பங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளவு வருவாய் வந்தாலும் நமக்கு அந்த வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கறது தான் இருக்கு சரிங்களா சோ அதான் சொல்றாங்க நிதிநிலை அறிக்கையில் கவலை அளிக்கும் தகவல் அரசின் கடன் சுமை அப்படிங்கறத சொல்றாங்க கடன் சுமை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாநில ஜிடிபி இருபத்தி ஆறு சதவீதம் இந்த கடன் சுமை இருக்கு பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தமிழக பட்ஜெட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா முக்கியமான அறிவிப்புகள் அந்த முதன்மை பங்கு வகிக்கிறது சரிங்களா அதுக்கப்புறமா நிறைய கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இலக்கிய மனம் வீசிய நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க தினமணி பேப்பரில் ஸோ இலக்கிய மனம் வீசிய நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டியூட்லேயே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதில் நம்மளோட தமிழ் ஆசானாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருப்பார் அந்த விஷயங்கள் எல்லாமே அது ஒரு கர்வ ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழ் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் அதை தனியாகவே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்தது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் அது என்ன அப்படிங்கிறத இங்கே இந்த இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம பட்ஜெட் டாக்குமெண்ட் வச்சே ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துரும் அது தனி வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் எவ்வளவு செலவு இருக்குது வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்த ஆர்டிக்கல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆளுநர் உரை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க

நமக்கு தெரியும் ஆளுநர் உரை அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை சொல்லிட்டு தான் ஆளுநர் உரை ஆரம்பிச்சிருப்பாரு கொஞ்ச நேரத்திலே அவர் அந்த உரையில் எழுதப்படாத எல்லாம் சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சியாச்சு அதுக்கப்புறமா இப்ப கூட நம்ம பட்ஜெட்டை ஆரம்பிக்கிறது இப்போ கூட பிணியின்மை செல்வம் விளைவிமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வனைத்து அப்படிங்கிற அந்த திருக்குறளை சொல்லி தான் நம்மளோட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த பட்ஜெட் உரை அப்படிங்கிற அப்படிங்கிறத சரிங்களா ஸோ இந்த ஆளுநர் உரை அப்படிங்கறதுல ஒரு பெரிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆளுநர் அவருடைய அந்த அதிகாரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல பட்டியலிட்டு இருப்பாங்க ஸோ குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் வராரு அரசியமைப்பு சட்டம் விதி நூத்தி ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா அவருக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் நிர்வாக அதிகாரத்தை வழங்குது அந்த நிர்வாக அதிகாரத்தை எப்படி அவர் செயல்படுத்துறாரு அந்த மாதிரியான அவரோட அதிகாரங்கள் பத்தின விஷயங்கள் தான் இந்த இடத்துல ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த அதிகாரங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அவராக முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு எந்த ஒரு எலெக்ஷன் முடியுது எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் இருக்கப்போ ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க உங்களுக்கு இவ்வளோ காலம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் அந்த அவையில் நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க கான்ஃபிடன்ஸ் ஐ மீன் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆளுநரோட அந்த தன்னாட்சி அதிகாரங்கள் தன் விருப்ப அதிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க தன் விருப்ப அதிகாரங்கள் டிஸ்கிரிப்னரி பவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுநரோட ரோலில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு அவசர நிலையை பிரக பிரகடனப்படுத்துவதில் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணுறதுல ஆளுநரோட பங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு பாலிட்டியில் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஆனால் இந்த ஆர்டிக்கலோட எசன்ஸ் என்ன இருக்கும் எசன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆளுநர் உரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அரசாங்கங்கள் கொடுப்பாங்க அதை ஆளுநரோ குடியரசு தலைவரோ வாங்கி படிக்கணும் மத்திய அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மாநிலங்கள் அளவில் பார்த்தோம் அப்படின்னா அது ஆளுநர் ஓகேங்களா ஸோ இவங்களோட வேலை என்ன அவங்கதான் அந்த அரசாங்கத்துக்கே ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தாலுமே அவங்களோட வேலை என்ன கேபினட் கொடுக்கக்கூடிய அந்த அந்த பேப்பரை வாங்கி படிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆளுநரோட உரையும் சரி குடியரசுத் தலைவரோட உரையும் சரி ஸோ அந்த ஒரு முறை அந்த ஒரு முறையில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்த வெங்கட்ராம ராமன் அவர்கள் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ் காலத்து பிராக்டிஸ் இந்த ஒரு பின்தங்கிய ஒரு பிராக்டிஸை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ராஜீவ்காந்தி கிட்டேயும் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்த பிரதமர் கிட்டேயும் சொல்லியிருப்பாரு ஆனால் யாரும் அதை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இது அரசாங்கத்தோட திட்டங்களை அந்த ஆளுநர் உரையோ குடியரசுத் தலைவர் உரையோ அரசாங்கத்தோட திட்டங்களை அவங்கள பெருமைப்படுத்துற விதத்துல தான் ஆளுநர்கோ குடியரசு தலைவருக்கோ எழுதி கொடுக்குறாங்க அது அப்படியே படிக்கிறதுல எந்த ஒரு ஒரு அப்செக்டிவ்மே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு நடைமுறையை பற்றி தான் இந்தியும் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க ஒரு அரசாங்கம் அவங்களோட அந்த வெற்றி திட்டங்களை வந்து சொல்கிறதுல எந்த ஒரு குறையும் கிடையாது அதை பாராளுமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ சொல்கிறது அவங்களோட விருப்பம் அவங்களோட உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அதே ஒரு விஷயத்த வரக்கூடிய ஆளுநர்களும் வரக்கூடிய குடியரசுத் தலைவர்களும் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆளுநர் கண்டிப்பாக கேபினட் அமைச்சர்கள் சொல்கிறது கேட்டு தான் நடக்கணும்னு இருந்தாலும் இந்த ஒரு முறை அப்படிங்கிறது முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அரசாங்கங்கள் என்ன சொன்னாலும் ஆளுநர்கள் செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு அந்த ஒரு தேவையற்ற விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு ஆளுநர் உரைன்னு வர்றப்போ ஆளுநருக்குன்னு தனியாக ஒரு நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அவர் அவருடைய பார்வையில் ஒரு கருத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க ஜனநாயக நாட்டில் ஆளுநருக்கும் ஒரு பங்கு இருக்கு ஜனநாயக நாட்டில் ஆளுநரோட குரல்களையும் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விதத்தில் இந்த ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுதான் அந்த எசன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அதுதான் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுக்குறாங்க நமக்கு ஆளுநர் உரை அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்குது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க ஆளுநருக்குன்னு ஒரு உரிமை உண்டு ஆளுநருக்குன்னு ஒரு குரல் உண்டு அதையும் சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு அப்படிங்கிறதா சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அடுத்தபடியாக நமக்கு என்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழக மானிய குழுவின் குளறுபடிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட டிஸ்கிரிபன்சிஸ் அப்படிங்கிறதா இங்கிலீஷில் சொல்கிறோம் இதில் என்ன மாதிரியான டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வைஸ் சான்சலர்ஸ் துணைவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் கவர்னர்ஸ் ஐ மீன் இந்த துணைவேந்தர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு அந்த துறையை சார்ந்தவங்கள இருக்க மாட்டேங்கிறான் எக்ஸாம்பிள்க்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு அக்ரிகல்ச்சர் படித்த ஒருத்தரை நம்ம துணை போட முடியுமா முடியாதில்ல ஆனால் தமிழ்நாட்லையும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் அது எந்த காரணத்தினால நடக்குது அப்படின்னா அந்த துறையை சார்ந்த கல்வியாளர்கள் தான் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு குறிப்பிடாததால் இது நடக்குது ஓகேங்களா சோ அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் தான் அந்த துறையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களா நியமனம் ஆகணும் அப்படிங்கிறத கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லலை பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறவங்க அந்த ஒரு கட்டாயத்தை சொல்லாமல் விட்டனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழகத்திலும் சரி மற்ற மாநிலங்களையும் சரி பல ஆண்டுகளாக இலக்கியம் அறிவியல் பல்கலைக்கழகங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் விவசாய பல்கலைக்கழகம் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவது வழக்கமாகி விட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த இடத்துல இல்ல யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் அந்த துறைகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நியமனம் ஆகணும் அப்படிங்கறத கட்டாயம் ஆக்காம விட்டனால ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இன்ஜினியரிங் ப்ரொஃபசர் அப்படிங்கிற ஒரு துணைவேந்தரா போய் ஓகேங்களா நிறைய சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாங்க ஏன்னா அந்த துறை சார்ந்த வல்லுநருக்கு தான் அந்த துறையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது தெரியும் அதை எப்படி அது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனா இந்த மாதிரி மிஸ் மேட்ச்சரா நமக்கு எஜுகேஷன் அப்படிங்கறது இன்னும் எஃபீஷியன்டா போகா முடியாம இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்லிருப்பாங்க சரிங்களா சோ இதனால இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிட்டு அவங்க ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல இருந்தாலுமே அவங்களோட துறையை சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு அவங்கள நியமனம் பண்ண முடியாமல் போகிறது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்கவும் வேணும் இந்த மாதிரி துணைவேந்தர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு கேள்விகள் வரப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸையும் கோட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்தது ஆப்பன் எய்மர் படத்துக்கு ஏழு பாஃப்டா விருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பாஃப்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல பி மிஸ் பண்ணிட்டாங்க பாஃப்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு திரைப்படங்களுக்கான விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே வருது ஆஸ்கருக்கு இணையான ஒரு அவார்டாகவும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போ எழுபத்தி ஏழாவது பாஃப்டா விருது அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா லண்டனில் நடந்திருக்கு இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே நடந்துச்சுன்னா லண்டனில் நடந்துச்சு இதுதான் இந்த கிறிஸ்டோஃபர் நோலான் அவர்கள் இயக்கிய ஆப்பன் ஹீமர் அப்படிங்கிற படம் ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்டை பேஸ் பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த ஆப்பன் ஹேமர் அந்த படத்துக்கு ஏழு பிரிவுகளில் விருதுகள் வாங்கியிருக்கு அடுத்தது புவர் திங்ஸ் அப்படிங்கிற இன்னொரு படத்துக்கும் ஐந்து பிரிகள் பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வேலோட்டமாக சரியா ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இந்த வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிறது நமக்கு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பாதுகாக்கிறதுக்காக வனங்களில் வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வனச்சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா டிஎன் கோதாவர்மன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் ஒரு நபர் ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு தொடர்ந்து என்னன்னா மத்திய அரசாங்கம் சில ஃபாரஸ்ட் சில காடுகளை வந்து அது ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ மத்திய அரசாங்கம் தான் இந்த ரெண்டு நேம் வைக்கிறாங்க ஓகேவா ப்ரொடெக்டட் ரிசர்வ்ட் அப்படின்ற ஃபாரஸ்ட்ங்கிற நேம் எல்லாம் வைக்கிறாங்க சில காடுகள் காடுகளாகவே இருந்தாலும் அதுக்கான அது வந்து அன்டிக்ளேரடாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து காடுகள்னு அறிவிக்காமல் இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல நிறைய இந்த மரங்களை வெட்டுறது கம்யூனிட்டி பார்ட்டிசிபி கம்யூனிட்டிஸ் வந்து உள்ளே வந்து தங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னால் காடுகளில் சில விஷயங்களை ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருப்பாங்க தடை பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் காடுகள்னு ஒருத்தரை ஒரு இடத்த நம்ம டிஃபைன் பண்ணலைன்னா அப்போ அந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டு வந்துருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் டிஎன் கோதாவர்மன் அப்படிங்கிறவர் வழக்கு போட்டிருப்பாரு அந்த வழக்கோட தீர்ப்பா முக்கிய தீர்ப்பா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் சொல்ற மாதிரி அந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மட்டும் வராது ஒரு டிக்ஷனரியில் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் காடு மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு டெஃபினேஷன் தான் இந்த ஆக்டுக்கு கீழேயும் வரும் இந்த வனச்சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டத்துக்கு கீழே வனம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் அப்படிங்கிறது எல்லா ம அந்த டிக்ஷனரியில் ஒரு அகராதியில் என்ன சொல்லியிருக்கோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சட்ட திருத்தம்

ஐ மீன் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமா எந்தெந்த லேண்டெல்லாம் ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக போக தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை ரெண்டாக உடச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபாரஸ்ட்னு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி எண்பதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் எண்பதுக்கு அப்புறம் அறிவிக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வனச்சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதற்கு ஒரு வழக்கு போடப்படுது அந்த வழக்கோட தீர்ப்பு தான் இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு பின்னணியா பார்க்கிறோம் வழக்கோட தீர்ப்பில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வனங்கள் அப்படிங்கிறது மறுபடியும் அதே தான் சொல்லியிருப்பாங்க இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மொத்த அர்த்தமே என்ன அப்படின்னா டிக்ஷனரியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அதே தான் வனங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமாகவும் இப்போ வரை இப்போயும் அதே தான் இருக்கு எப்போ வரைக்கும் அதே தான் இருக்குன்னா ஒரு டைம் லைன் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருக்காங்களே ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்டில் எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கு எவ்வளவு ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு எவ்வளவு ஏக்கர்ஸ் ஆஃப் அந்த காடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேட்டா கொடுக்கணும் அந்த டேட்டா டேட்டாவை என்னைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கொடுக்கணும் சரிங்களா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட அந்த அவங்க மாநிலத்தில் எவ்வளவு பரப்பளவாக அந்த வனங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இந்த டேட்டாவை மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சொல்லணும் இந்த டேட்டாவை வாங்கி ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி சுற்றுச்சூழல் அமைச்சகம் அவங்களோட வெப்சைட்டில் பதிவு பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட ரெண்டு விஷயங்களாக இருக்கும் வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த தீர்ப்புலேருந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் செவன் லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் அன்டிக்ளேர்டு ஃபாரஸ்ட் காடுகள்னு அறிவிக்கப்படாத காடுகள் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டெஃபினேஷன் மூலயமா இந்த காடுகளும் பாதுகாக்கப்படும் காடுகள்னு அறிவிக்கப்படாமல் ஆனால் காடுகளாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு பரப்பளவு அப்படிங்கிறது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் இந்த ஒரு ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்கும் அவ் அந்த இடங்களையும் நம்ம காடுகள் அப்படிங்கிறதான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இதன் மூலியமாக இந்த இடங்களும் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம தமிழக பட்ஜெட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஆளுநர் உரை ஆளுநர் உரையில் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த வனச்சட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துச்சு மற்றபடி பார்த்து இந்த துணைவேந்தர்கள் பேஃப்டா விருது அதெல்லாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இன்னொரு டிஎன்ஏல மீட் பண்ணலாம் தேங்க்யூ